தாயுமான சுவாமிகள் கவிக்கு விளக்கம் சொல்லும் ஓங்கார குடிலாசான் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். கூரறிய முத்துநெறி கண்டவர் அன்னவரனார் தாயுமான சாமி சொல்றார், மனத்தாலும் வாக்காலும் மன்னவனா என்ன என்ன சிந்திக்கவே முடியாது, சிந்தனைக்கும் சொல்லுக்கும் எட்டவே விட்டாது. மனத்தாலும் வாக்காலும் மன்னவனா நெருங்க முடியாது. மன்னவனா மூணை இனத்தாரே நல்ல இனத்தார், கனத்த புகழ் கொண்டவரும் அன்னவரே, கூரறிய முத்துநெறி கண்டவரும் அன்னவர் என்ன. ஆக அவர்கள் என்ன செய்வான், கனத்த புகழ் உள்ளவனா இருப்பான், நல்ல சிந்தனை இருக்கும், தூய மனசு இருக்கும், தய சிந்தை இருக்கும், ஜாதி திவேசம் இருக்காது, மத சுவேசம் இருக்காது, அன்புள்ளவன்ட்ட மதிப்பான், பிறருக்கு உதவி செய்வான். இதையும் செய்வான், உலகத்தில் தான் இருக்கும் கால வரையில் அற்புத செயல் செய்து கொண்டே இருப்பான். அது மட்டுமா செய்வான், அது மட்டுமா அந்த வல்லமே, கூட்டுவனை வெல்லுகின்ற வல்லமேடா. கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர், ஆற்றல் தலைப்பட்டவர் சிறந்த தவசிகளுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும். எமனை வெல்லலாம், எல்லாமே செய்யலாம். ஆக இவ்வளவு வாய்ப்பு இருந்தும் சமுதாயத்தில் யாரேனும் பூஜை செய்கிற முறை தெரியுமா, என்ன செய்ய தெரியும், என்ன செய்யறது என்ன செய்த ஆசை அவரெல்லாம் தின நாமத்தை சொல்லணும், யாரும் பூஜை செய்ய மாட்டான். இளமையிலே இவன் வயசு 80 வயசு இல்லை 40 வயசு தூங்கிடுவான், பகல் இரவு பகல் பகலில் பண்ண முடியாது, இரவு பண்ண முடியாது. 80 வயசு வாழ்வான், 40 ஆண்டு தூங்குவான், 15 ஆண்டு கல்வியில் போயிடும், 40 15 55 போச்சு, மிச்சம் 35 வருஷம். இந்த 35 வருஷம் என்ன செய்வான், காமத்தில் செலவு செய்வான், வீண் ஆரவாரம் செய்வான், கடைசியில் வீண் பொழுது செய்வான், பொழுது சுருக்குவான், பொழுது சுருக்கிக்கிட்டு கடைசியில் வீணாக போயிடுவான். ஆக இப்படி உள்ளவர்களை செய்ய முடியும், அப்போ நாள் கிடைக்கிறது அபூர்வம். அவன் சொல் நாளே உண்டு போல் காட்டியுமா, வீண் நாள் படாமல் நன்றாற்றின் சொல்லுவான். நாளை வீணாக்காதே, பிரச்சனை வரதான் செய்யும், வந்துக்கிட்டே இருக்கட்டும், அது பாட்டை வந்துக்கிட்டு இருக்கட்டும், மன ஒருநிலை படாமல் இருக்கும், இப்படியே அல்லல் போட்டுருப்பான். இதுக்கடையில் என்ன செய்யணும், சரி தவசுக்கு என்ன நடந்தது, தினம் ஏதாவது பெரிய கோயில்களுக்கு பழனி போகணும், சாமி மலை போகணும், தஞ்சை பெரிய ஒன்று பெரியப்படுத்து கொடுத்து இப்படியே செய்து பூஜை செய்துக்கிட்டு வந்து இப்படி செய்தால் மரணமில்லை பெருவாலும் பெறலாம், எல்லாமே கைகூடும், நினைத்தை சாதிக்கலாம், பகைவனுக்கு பகைவன் அவசியம் இல்லை, நண்பனை உயர்த்தலாம், கூட சார்ந்திருப்போம் நல்லபடி செய்யலாம், எல்லா நன்மையும் உண்டான்னு சொல்லுவான். ஆக இன்னும் இதுக்கெல்லாம் நிறைய பேசலாம். ஆகவே ஜென்மத்தை கடைத்தேற்ற விரும்புகிறவர்கள் ஒன்றே ஒன்று ஞாபகத்துக் கொள்ள வேண்டும், என்னென்ன ஒன்றில் பலதும் ஞாபகத்துக்கணும், புலால் உண்ண மாட்டேன் என்பது விரதம், அதுவே தவம். உயிர்களை செய்ய மாட்டேன் என்பது விரதம், அது வைராக்கியம், அது நோன்பு, அது தவம். தினம் பூஜை செய்யாமல் சாப்பிட மாட்டேன், அதுவே தவம், அதுவே நோன்பு, அதுவே வைராக்கியம், அதுவே நோன்பு, தவம். ஆக இப்படி ஒவ்வொரு நாள் பூஜை செய்யாமல் இருக்க மாட்டேன், சரி பூஜை செய்ய நேரம் இல்லை, எங்கே திருமணத்துக்கு போகிறான், இப்போ போய்கிட்டே தாமத்தை சொல்லிட்டா போயிட்டுப்பான். ஆக பூஜை செய்யாமல் சாப்பிட மாட்டேன், புலால் உண்ண மாட்டேன், நெருக்குட்பட்டு பொருள் சேர்ப்பேன், இந்த விருந்து உபசரிப்பேன், விருந்து உபசரிப்பதும் தவம், மாதம் 20 கண்ணதானம் செய்வேன் தவம், இனிமையாக பேசுவேன் தவம், நிறைய தினம் நூல்களை ஞானிகள் நூல்களை படிப்பேன் தவம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.